கால் முடியும் தோடா. ஆதரவற்ற 75 வயது முதியவரின் உடல் ஊராட்சி சார்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கீழ்வேலூர் அருகேயுள்ள வலிவலம் சிவன் குறுக்கு வீதியில் வசித்து வந்தவர் கோவிந்தராஜ், இவருக்கு வயது 75. இந்நிலையில் இவர் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார். மேலும் இவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் இவரை இறுதி நல்லடக்கம் செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. மேலும் தற்போது 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் இவரை நல்லடக்கம் செய்ய முடியாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்த வலிவலம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் வலிவலம் ஊராட்சி சார்பாக இவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உறவினர்கள் முறைப்படி எவ்வாறு சடங்கு சம்பிரதாயங்களை செய்வார்களோ அதேபோல இவரது உடலும் முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் மற்றும் துணைத் தலைவர் இலக்கியா பழனிவேல், வார்டு உறுப்பினர் செல்வராஜ், ஊராட்சி செயலர் அருண்குமார், தன்னார்வ இளைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வலிவலம் ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டனா, இன்று காலை வலிவலம் சிவன் குறுக்கு தெருவில் வந்து கோவிந்தராஜ் என்பவர் வந்து அவர் உடல்நிலை காரணமாக இன்றைக்கு இறந்துவிட்டார். அதன் என்னுடைய அங்கே உள்ள வைஸ் பிரசிடண்ட் பழனிவேல் அண்ணா, அப்புறம் கிளர்க்கு, அப்புறம் ப்ளஸ் வார்டு மெம்பர்கள் இவர்கள் கூறியின் பேரில் நேராக போய் சென்று அவர் உடல்நிலை காரணமாக இறந்துவிட்டார் என்பதை நாங்கள் கண்டு அங்கே 144 அரசு உத்தரவு தடை சட்டம் பேரில் யாரும் அதை எடுத்து அடக்கம் செய்வதற்கு முன்வரவில்லை. அதன் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாகவும் வார்டு மெம்பர் சார்பாகவும் நாங்களே அதை எடுத்து அடக்கம் செய்துவிட்டோம்.